ரொம்ப ரொம்ப நன்றி. நேற்று நைட் உங்கள் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு இன்னைக்கு காலையில் எங்கள் ஃபங்க்ஷன் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பாரதி எங்களுடைய புது டைரக்டர், கேமராமேன் எங்களுக்கு புது கேமராமேன் மேடம் வந்திருக்காங்க செகண்ட் ஃபிலிம். ஸோ உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. இவர் பேச சொன்னால் பேச மாட்டேங்கிறாரு, பேசுங்க. எல்லாம் வந்ததுக்கு நன்றி சாமி. நல்லதெல்லாம் சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. எல்லாம் வந்ததுக்கு நன்றி, நீங்கள் சொல்லுங்க. தேங்க்யூ லாட், thank you so much. உங்க blessings and support எங்களுக்கு கண்டிப்பா வேணும் throughout our journey. thank you so much. lemon juice கொடுத்தாங்கனா குடிச்சிடுங்க. டைட்டில் ஏன்னா எடுக்க மாட்டீங்க? இப்ப டைட்டிலுக்கு பஞ்சமா இல்ல கதைக்கு பஞ்சமா? சொல்லுங்க. இப்படி வந்து பொறுமையா பண்ணலாம். பொறுமையா? அப்ப ஏன் கிருஷ்ணா 23? நான் அந்த டைட்டில் நினைச்சேன். 23வது படங்க எனக்கு நம்பர் 1. நம்பர் 2 டைட்டில் வந்து டிபேட் போயிட்டு இருக்கு. நான் நிறைய டைட்டில் சொல்றது, நீங்கள் ஃபஸ்ட் இதை போட்டுங்க, டைட்டில் ரிலீஸ்க்கு முன்னாடி கூட நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் தமிழ் சினிமாவில் உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப கம்மி ஆகிடுச்சு. எதனால? எதனாலன்னா தமிழ் சினிமாவில் நல்ல லாங்குவேஜ் நிறைய பண்ணுறீங்க, தமிழ் சினிமாவில் கேட்குறேன். ரெண்டு விஷயங்க, நல்ல கதை கிடைக்கணும், நல்ல கதை கிடைச்சி அது நான் இன்வால்வ் ஆகணும். வந்த படம்லாம் பண்ணிட்டேன்னா எனக்கு கிருஷ்ணா 100 ஆயிருக்கும். ஸோ நல்ல படம் பண்ணாலும் ஆசை. பாரதி நல்ல கதை கொண்டு வந்தார். ஸோ இந்த படம் பண்ணுறேன். இப்போ என்ன, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ஹீரோலாம் வந்து எல்லா படமும் கேட்குறாங்க, ஆனால் படம் பண்ண மாட்டாங்க. நிறைய ப்ரொடியூசர்ஸ் கதை சொல்ல வரும்போது கூட இல்ல, இந்த பட்ஜெட்ல நீங்க படம் பண்ணாதீங்க உங்களுக்கு தான் நஷ்டமாகும் சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருக்கேன். அவங்க படம் பண்ணாம அவங்க தொழிலையும் பார்த்துட்டு போயிருக்காங்க. ஸோ படம் பண்ணுறது ஈஸி, ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம். அந்த கெப்பாசிட்டி இருக்கிறவங்க தாராளமாக படம் பண்ணலாம். படத்தோட டைட்டில் போட்டு பார்த்தா ஏதோ பெண்கள் மையப்படுத்துற மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கு. அது உண்மையா? அப்படியா? உண்மையா? உங்களை மையப்படுத்தினாங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக சொல்கிறேன். அவர் ஏற்கனவே பயங்கர நர்வஸாக இருக்காருங்க. நீங்கள் கேள்வி வேலை கேள்வி கேட்டு பயன்படுத்துறீங்க. அவர் நல்லவருங்க. சரி, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.